பட்டினில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கியிருந்தால் அது சட்டப்படியான குற்றமாக இருந்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்க மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விதியை மீறி ஒதுக்கியது தவறு. உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு அதுவாக இருக்கிறது. இதில் கருத்து கூறுவதற்கு என்ன இருக்கிறது? தஞ்சையில் வந்து குருவை நெல் சாகுபடி இன்றைக்கு பயிர்கள் கறி இருக்கிறது. அதற்கு முழுமையான காரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் கர்நாடக அணையிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிரகாரம், காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படியும் நமக்கு வழங்க வேண்டிய 16 டிஎம்சி 32 டிஎம்சி நீரை விடுவிக்காததன் காரணமாகத்தான் இன்றைக்கு தஞ்சை தரணி கருகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு அரசு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையாக நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு என்எல்சி விவகாரத்தில் பயிர்கள் அளிக்கப்பட்டதற்கு ஏக்கருக்கு 40,000 வழங்கப்பட்டிருக்கிறது. என்எல்சி நிர்வாகத்திற்கு அரசு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே பாணியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆக ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு பயிர்கள் கருகின்ற சூழ்நிலை இருக்கின்றது என்பதை அங்கு இருக்கின்ற விவசாயிகள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் திமுக அரசு. அந்த காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை ஆளுகின்ற பொறுப்பிலே மத்தியில் மாநிலம் இருந்த திமுக அரசு நிறைவேற்றவில்லை. மாண்புமிகு அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் பலமுறை நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வேண்டுகோள் விடுத்தார், நடக்கவில்லை. இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்துச் சென்று வாதாடி போராடி காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா என்று வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறுலாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு எங்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்று தொழில்முறைகள் சாடியிருக்கிறார். நாங்கள் அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.